ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஏஎஃப்சி கேமிங் சேனல். நான் உங்கள் ஆண்டனி. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் டெய்லி நம்ம வீடியோக்கு மேலே வீடியோ போட்டுட்ருக்கோம். அதனால் எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க கைஸ், ரொம்ப உதவியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அவரே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ரொம்ப 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 சந்தோஷமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து எஸ் மணிகண்டன் அப்படின்ற நம்ம ப்ரோ வந்து நம்ம சேனலுக்காக 3000 ரூபீஸ் வந்து கொடுத்துருக்காரு. நம்ம சேனலை வந்து இது பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மெம்பராகவும் இணைஞ்சிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட்டு ரொம்ப 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 ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா 3000 ரூபான்றது வந்து இந்த கால இந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய காசு. அதனால் நம்ம எஸ் மணிகண்டன் ப்ரோக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ 3000 ரூபா கொடுத்ததுக்கு. அதுவும் இல்லாமல் மெம்பர்ஷிப்பில் வர இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால் நம்ம சேனலில் என்னென்ன நான் சொல்லியிருந்தேன், யார் மெம்பர்ஷிப்பில் ஃபஸ்ட்டு என்ன இறங்கிங்களோ, யார் வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் சூப்பர் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அதை வந்து நம்ம மணிகண்டன் ப்ரோக்கு வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். மணிகண்டன் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஒரு 100 முறை கூட சொல்லுவோம் ப்ரோ, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன், ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கேம் ப்ளே தான். என்னுடைய ஃப்ரெண்டு ஐடியில் வந்து நான் கேம் ப்ளே பண்ணியிருந்தேன். செம்ம கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நம்ம விளையாடி இருப்போம். எல்லாமே இவன் வந்து கன் ஸ்கின்னு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தான். அதே மாதிரி இவனுடைய அந்த அலாக்கு நான் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது, விளையாடுனதே கிடையாது. அலாக்கு ஒரு முறை அலாக்கில் விளையாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி விளையாடி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன் என்னுடைய ஐடி. அதெல்லாம் என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு கொடுத்தான். சும்மா ஒரு கேம் ப்ளே பண்ணிக்கூடாது, ரெண்டு கேம் ப்ளே பண்ணிக்க போதும், அதுக்கு மேலே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் வந்து ஒரு ரெண்டு கேம் ப்ளே மட்டும் பண்ணி பார்த்தேன், ட்ரை பண்ணி பார்த்தேன். வேறு லெவலில் அதில் ஒரு கேம் ப்ளே வந்து ரெக்கார்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணேன். தேங்க்யூ கைஸ், இதை வந்து பாருங்கள் எல்லாருமே. ரொம்ப நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன், ஏன்னா 3000 ரூபீஸ் நம்மளுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ எஸ் மணிகண்டன் ப்ரோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம அடி மேலே வந்து குச்சான், செம்ம அடி கீழே வந்தோடனே அடிச்சேன், ஸ்கோப் விட்டு விட்டுட்டு அடிச்சிட்டேன். இந்த ஸ்கோப் விட்டு விட்டு அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா, பாட்டுக்கு தான் சரிப்பட்டு வரும். அதை பாட்டுங்களை அடிக்கிறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், பாட்டு நூபு அதுங்களை அடிக்கிறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கோப் விட்டு விட்டு அடிக்கிறது நீங்கள் வந்து அப்படியே ஸ்கோப் விட்டு விட்டுட்டு ப்ரோ பிளேயர்கிட்ட அடிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், வேலைக்கே ஆகாது, கழுத்து மேலே அடிச்சுட்டு போயிடுவான். ஏன்னா ப்ரோ பிளேயர்ஸ்லாம் பயங்கரமான ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறவங்க, அவங்ககிட்டலாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது கைஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கன் ஸ்கின் வந்து இல்லாதது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதெல்லாம் கிடையவே கிடையாது. கன் ஸ்கின் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம திறமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதான். ஸோ ஆனால் இதில் விளையாடி பார்க்கும்போது எனக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அலாக் கேரக்டர்ன்றதுனால என்ன ஒரு சில வெற்றி அடைகிறதுக்கு வந்து ஒரு சில சான்சஸ்லாம் கிடைக்கும் கைஸ், அதான் சூப்பராக இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி கைஸ். நீங்களும் இது மாதிரி மெம்பர்ஷிப்லேயே அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து எதாவது ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா நான் வந்து எல்லா லைவ்லையும் வந்து அவங்க பேர் வந்து வாசிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் வந்து ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே எல்லா ஆஃபர்ஸும் கிடைக்கும். அதேமாதிரி லாஸ்ட்டில் வந்து ஏஎஃப்சின்னு சொல்லிட்டு ஒரு டேப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அது வந்து கொஞ்சம் நிறைய அமௌண்ட் இது பண்ணியிருப்பேன். அதனால் அது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும், அதாவது ஒரு நாள் நீங்கள் எப்போ மீட்டிங் சொன்னாலும் மீட்டிங் சென்னையில் வந்து மீட்டிங் பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் வேணாலும் நான் இதில் வந்து செய்வேன், கண்டிப்பாக இந்த ஆப்ஷனில் வந்து நான் செய்வேன். அதே மாதிரி உங்கள்கிட்ட என்னுடைய பர்சனல் நம்பர் இருக்கும், எப்போ வேணால் நீங்கள் கால் பண்ணி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 8 மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணி என்ன டவுட் வேணால் கேட்டுக்கலாம், அதுமாதிரி பர்சனல் நம்பர் கொடுக்கப்படும், அந்த இது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எங்கேயா டூர் கீர் போகிறீங்க அப்படின்னா நானும் வரலாம், டூர் கீர் போகிறதா இருந்தால் நானும் கூட சேர்ந்து வரலாம். அது மட்டும் இல்லாமல் பைக் ரைட் போகிறதுனால பைக் ரைட் போகலாம் சப்ஸ்கிரைபர் கூட. ஓகேங்களா, அதில் வந்து நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுதான் இருக்கிறதுலே சூப்பரான பேக், எல்லா பேக்கேஜும் உங்களுக்கு கிடச்சிரும். அது ஒரே பேக்கில் வந்து எல்லா பேக்கேஜும் கிடச்சிரும், ஆனால் ரொம்ப ப்ரைஸ் அதிகம்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இந்த இதில் சேர்ந்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் பர்மனெண்ட்டாக நீங்கள் இருக்கலாம். ஓகேங்களா, பர்மனெண்ட்டாக உங்களுடைய பேர் ஒரு முறை நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா போதும், பர்மனெண்ட்டாக உங்கள் பேர் எல்லாம் எல்லா இதுலையுமே இது பண்ண முடியும். ஓகேங்களா, தேங்க்யூ சார், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நான் அடிக்கலாம்னு போனால் அவன் அடிச்சு விட்டான், செம்ம அடி அடிச்சு விட்டான். இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் விளையாடிருப்போம். ஆனால் இந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஐடி வந்து எல்லாத்துக்கும் ஸ்கின் இருந்துச்சு, ஒரு சில கண்ணுக்கு வந்து ஸ்கின் இருந்துச்சு, உதாரணத்துக்கு MP40 அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேரு இதுக்கெல்லாம் ஸ்கின் இருந்துச்சு. ஆனால் ஈஸியாக வந்து என்னால் ஆப்போனண்ட்டை வந்து ஜெயிக்க முடிஞ்சிச்சு, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து ரூம் மேட்ச் ஒன்று க்ரியேட் பண்ணி போட்டிருப்போம், அந்த ரூம் மேட்ச் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரியான அடி ஒரே ஒரு முறை தான் அவங்க வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு டீமு
நாலு முறை செம்ம அடி அடிச்சானுங்க அவனுங்க. ஆப்போனன்ட் டீம் வந்து நாலு மேட்சோ அஞ்சு மேட்சோ சரியான அடி அடிச்சானுங்க, வேற லெவலில் போச்சு அந்த கேம் பிளே. அந்த பே அந்த கேம் பிளே வந்து நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணுற டைமில் கைஸ், அதே மாதிரி எங்கள் நான் சொன்ன மாதிரி என்கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை. இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. இன்டர்நெட் கனெக்ஷன் சீக்கிரமாக வாங்கிடலாம் கைஸ், ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இருங்க, இவன் நாக் பண்ணிட்டான், அவனை போய் நான் அடித்தேன், சும்மா கட்டே அடித்தேன். சரி, எவனுமே வாடி கூட மாட்டானுங்களே இவனுங்க அப்படின்னு சொல்லி சும்மா அடித்தேன். அங்கே ஒருத்தன் தான் அவனை ஸ்போர்டு காலில் அடிச்சுட்டு, தெரியாமல் காலில் அடிச்சிட்டான். ஆனால் MP40 வந்து எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் காலில் அடித்தாலும் தலைக்கு ஒரு புல்லட் அடிக்கும். செம செம கன் MP40, ஆனால் ஸ்கோப் மட்டும்தான் இல்லை. அதுக்கு தாம்சனுக்கு ஸ்கோப் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் அடிக்கலாம். மேலே ஒருத்த போயிட்டு ஐயோ அவனை அடிக்கலாம் பார்த்தா ஸ்கோப் விட்டு அடிச்சு ஒர்க் ஆகல. அப்புறம் அவனை அடிச்சுட்டு நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருந்தேன். அவன் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குளோவல் போகிறன்ற பேரில் இந்தவும் போயிட்டு பின்னாடி குதிச்சு வருவான். நான் என்ன பண்ணிட்டேன், சரி அவனை அவனுக்கு அவனை சாவடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், அந்த வந்துட்டோடனே போட்டேன், அப்படியே சம்மாடி போட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் முடிச்சிட்டான். ஓகே, வேறு லெவல் போயா கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டாடா, பை பை. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ மணிகண்டன், தேங்க்யூ ப்ரோ.